வெல்கம் நியூஸ் ஃப்ரெஸ் வியூவர்ஸ். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் செயல்படும் அண்ணா நூற்றாண்டு ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் ஐஏஎஸ் தேர்வுக்கு உதவித்தொகையோடு கூடிய 6 மாத இலவச பயிற்சி அளிக்கப்படுது. மேலும் இந்த தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அண்ணா நூற்றாண்டு ஐஏஎஸ் பயிற்சி மையம் தமிழக அரசு நிதி உதவியோடு செயல்பட்டு வருது. குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6 மாத பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் யூபிஎஸ்சி நடத்திய முதல் நிலை தேர்வில் இந்த பயிற்சி மையம் மாணவர்களில் சுமார் 12% பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கு பயிற்சி பெற்ற மாணவர்களில் 21 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உளவுத்துறை உள்துறை செயலக அதிகாரிகளாகவும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளாகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளை வெற்றி பெற்று மாநில அரசு அதிகாரிகளாகவும் பணியாற்றிட்டு வராங்க. யூபிஎஸ்சியால் வரும் 3/6/2018 அன்று நடத்தப்பட இருக்கிற ஐஏஎஸ் முதல்நிலை தேர்வுக்கான முழு நேர இலவச பயிற்சி வரும் டிசம்பர் 4 தொடங்கியிருக்கு. இந்த மையத்தில் தேர்வுக்கான இலவச பயிற்சி, தங்குமிடம், நூலக வசதி, இணையதள வசதி, மாத ரூ 2000, இது பார்த்திங்கன்னா உணவுக்காக, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வழங்கப்படுது இலவசமாக. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவ மாணவிகளுக்கான நுழைவுத் தேர்வு பார்த்திங்கன்னா நவம்பர் 10 காலை 10 முதல் 12 வரை பார்த்திங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கு. இந்த நுழைவுத் தேர்வு பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி முதல் நிலை தேர்வின் அடிப்படையில் தான் நடைபெறுது. நுழைவுத் தேர்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் அண்ணா ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் விண்ணப்ப படிவங்களை நேரடியாகவோ பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தோ பூர்த்தி செய்து வரும் அக்டோபர் 30 ஒருங்கிணைப்பாளர் பயிற்சி இயக்குனர் அண்ணா ஐஏஎஸ் பயிற்சி மையம் பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை 46 என்ற முகவரியில் சமர்ப்பிக்கணும். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூஸ்.